இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள். 21ஆம் எண்ணில் பிறந்தவர்களே, த 21 இஸ் தி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய 21ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு முதல் 3 மாதம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு சம்பள உயர்வு இருக்காது, பதவி உயர்வு இருக்காது, இடப்பெயர்ச்சி இருக்கும். தன் வேலை பார்த்த இடத்துல இருந்தக்கூடிய நல்பெயர்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானம் இருக்காது என்கிற நிலைமை 3 மாதத்துக்கு பிறகு மாற்றம் கொடுக்க இருப்பதால், அவசரப்பட்டு வேறு இடத்துக்கு மாறுவதோ அல்லது பணத்துக்காக வேறு இடத்துக்கு போவதோ சிறப்பான பலனை கொடுக்காது என்பதை நினைவில் கொள்ளுக. 21இல் பிறந்த பெண்களுக்கு வந்து மென்சஸ் சம்பந்தப்பட்ட உபாதைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால், நவகிரகங்களில் கேது பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவது, கேது பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கோளாறுகளை நீக்கும் என்பதை நினைவில் கொள்க. 21ஆம் தேதியில் பிறந்த குழந்தைகளுக்கு மகத்தான வாழ்க்கையும் மகத்தான படிப்பும் அம்மாவும் இருக்குது என்பதை நினைவில் கொள்க. இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வெள்ளை ரோஸ், இந்த வெள்ளை ரோஜா பூவை இந்த வருடம் முழுவதும் இவங்க வளர்த்து கொண்டு வருவது, பொதுவாகவே இந்த குரோடி வருடத்துக்கு முள் செடியை வளர்ப்பது ஒரு சிறப்பு அப்படிங்கிறத பச்சை சாஸ்திரம் பறவை சாஸ்திரங்கிற மாதிரி பூக்கள்லையும் இந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்குங்கிறத நம்ம சேனலில் மட்டுமே அறிவோம். ஸோ வெள்ளை ரோஸ் பயன்படுத்துவது இவர்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்கும். 22ஆம் தேதி பிறந்தவர்களே, 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொட்டும் அற்புதமான அமைப்பு உண்டு. தகப்பனாருடைய உடல் ஸ்தானம் பாதிக்கப்படுவதனால் தகப்பனாருடைய உடல் உபாதைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது, உடனடியாக அவர்களுக்கு ஆஸ்பத்திரி செய்வது, அவர்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணுவது, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணுவது நற்பலனை கொடுக்கும். 22ஆம் தேதி பிறந்த பெண்களுக்கு சீரும் சிறப்பும் அம்மாவும் இருக்கிறனால பணியாட்கள் அமையாது, வேலையாட்கள் இல்லாமல் சிரமப்படுவீர்கள், அல்லது வேலையாட்களோட மனமுறிவு ஏற்படக்கூடிய கஷ்டம் இருப்பதால் சற்று வார்த்தைகளை நிதானமாக உபயோகப்படுத்தி தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுக. 22ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு இந்த வருடம் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கடுஞ்சொல் உபயோகம் பண்ணாமல் இருந்தால் கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை என்பதை நினைவில் கொண்டு இவர்களை அதிகமாக வணங்க வேண்டிய பூ வந்து முருங்கைப்பூ. முருங்கைப்பூ வந்து முருங்கை மரத்தில் இருக்கும். அந்த பூவை எடுத்துக்கொண்டு விநாயகருக்கு சாத்துப்பிடி பண்ணுவதும் அந்த முருங்கைப்பூவை உணவில் சேர்த்துக்கொள்வதும் மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். 23ஆம் தேதி பிறந்தவர்களே, 23ஆம் தேதி பிறந்தவர்கள் அமோகமான வாழ்க்கையும் அதிர்ச்சி சம்பவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சமீபகாலமாக 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு திடீர் திடீர்னு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த அதிர்ச்சியெல்லாம் குறைஞ்சு அமோகமான வாழ்க்கை வரும். ஆனால் எந்த ஒரு செயலும் டெட்லி ஸ்லோவாகவே நடந்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு இன்னுமே உடனே காரியங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உண்டு. 23ஆம் தேதி பிறந்த பெண்களுக்கும் இதே பலன் பொருந்தும். இருந்தாலும் முதுகு வலி சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவசரப்படுறதுனால சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும், தேவையில்லாமல் நடைப்பயணத்தை குறைப்பதும், அதிக தூரம் மலையேற்றம் அல்லது அதிக தூரம் செல்லக்கூடிய இதுகளை குறைத்து கொள்வது மேலும் முதுகு வலி வராமல் தடுக்கும். இந்த எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பும் படிப்பும் அமோகமாக இருப்பதால் இவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் எருக்கம்பூ. பொதுவாக எருக்கம்பூ விநாயகருக்கு சாத்துவதே உத்தமம். இந்த 23ஆம் தேதி பிறந்த குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள் எல்லாம் எருக்கம்பூவை எடுத்து விநாயகருக்கு சாத்திப்பிடி பண்ணுவது இது சிறப்பான பலனை கொடுக்கும். ஆனால் வீட்டில் எருக்கம்பூ வகந்தது உகந்தது அல்ல. 24ஆம் தேதி பிறந்தவர்களே, 24ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 6 மாத காலம் சீரும் சிறப்பும் அமோகமாக இருந்தாலும் சகோதரத்தினுடன் கருத்து வேறுபாடு வரும், சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும், பெற்றோர்களுடன் மனமுறிவு ஏற்படும். ஆகவே எதிலையும் அமைதியும் பொறுமையும் காட்பது நல்லது. ஒரு தடவை பழனி சென்று பழனி முருகனை சேவிப்பது மேலும் நற்பலன்களை கொடுக்கும். இந்த எண்ணில் பிறந்த பெண்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை உண்டு. உடம்பில் ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று அங்கு ஆலயத்துக்கு பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவது ஹீமோகுளோபின் சத்து குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணும். இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதே பலன் பொருந்தும். இவர்கள் வெள்ளம் இருக்க பூவை விநாயகருக்கு பயன்படுத்துவதும், வெள்ளையருக்கும் மாலையை தொடுத்து அதை விநாயகருக்கும் வீட்டில் உள்ள விநாயகருக்கும் செலுத்தி கொண்டு வருவது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். 25ஆம் எண் பிறந்த நேயர்கள், இந்த 25ஆம் எண் பிறந்தவர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். குறிப்பாக
தொப்புளுக்கு மேல் பகுதி ராகுவாகவும் தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது என்பதை நினைவில் கொண்டு இந்த ராகுனுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் அல்லது முதுகு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் என்பதால் இது குறிப்பாக 40 வயதுக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரோதி வருஷம் பொருந்தும் என்பதால் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது, உணவு முறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது, உடலில் வந்து உடல் பயிற்சி செய்வது, குறிப்பாக 25 பிறந்தவர்கள் வேர்க்க விறுவிறுக்க நடைப்பயிற்சியோ எக்ஸசைஸோ பண்ணால் இந்த குரோதி வருஷம் அவர்களுக்கு குரோதத்தை ஏற்படுத்தாது என்கிற ஆண்கள் நினைவில் கொண்டு இவர்கள் ஒரு முறையாவது ஏழுமலையானை சென்று சேவிப்பது அல்லது தனது உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏழுமலையானை பிரார்த்தனை பண்ணி கொண்டு பின்வரும் காலங்களில் ஏழுமலையானை சேவிப்பது 25 எண்ணில் பிறந்தவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். இதில் பிறந்த பெண்களுக்கும் இது பொருந்தும் என்றாலும் கூட ஆயுள் கண்டம் உயிர் கண்டம் இதெல்லாம் நல்லா இருப்பதனால் ஜனனகாலத்த ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜத்தில் கலந்து கொள்வது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த இரண்டு பலன்களும் 25 எண் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்தாது. அவர்கள் படிப்பு சம்பந்த விஷயத்திலும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பேரும் புகழும் புரிவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் குறைகள் ஒன்றும் இல்லை நினைவில் கொண்டு இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோஜாலே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. அந்த பன்னீர் புஷ்பத்தை பயன்படுத்துவது, பன்னீர் புஷ்பத்தை தானம் கொடுப்பது, புதுமண பெண்களுக்கு ரோஜா மாலை வாங்கி போடுவது, இதெல்லாம் இவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும்.